தம்பி கொண்டு வா, நாங்க கொண்டு வரலாம்ல. தம்பி கொண்டு வா சம்மு. நல்ல பாயில் ஆயிட்டு நல்ல கருகருன்னு இருக்கு. அப்படியே நம்ம வந்து என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு பாத்துருவோம். எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமலஞ்சூர் ரோட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே வந்து நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. அதை நாங்கள் நேற்று பார்த்துட்டு வந்தோம். அதனால சரி, இன்றைக்கி மீனை பிடிச்சி அங்கேயே சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்ப போகிறோம். இதுக்கு தான் அந்த நாங்கள் வந்து எங்கள் சுடிதார் சால் நட்டு எங்கள் அம்மா சேலையெல்லாம் எடுத்து கையில் வச்சுருக்கோம். அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். குச்சி 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 குச்சி. சரி வாங்க எல்லோருக்கும். இது வந்து நாங்கள் சுட்டு சாப்பிடணும் ஆல்ரெடி பிளான் பண்ணனால பாத்திரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்தி எல்லாம் எடுத்து வச்சிடும். முதல்ல சேலை, தண்ணி பாட்டில் முன்னாடி போட்டு கத்தி, தண்ணி உப்பிக்கிறது, சேலை நட்டு. சரி இது கேமரா பேச அங்கே உள்ள வச்சுக்கிடுவோம். சரி தர்ஷினிக்கா, சீக்கிரமா ஏறும். என்ன வெயில் அடி போ, நீ உள்ள போ, நான் தான் ஜன்னலு எட்டு போட்டி. சீ சரியா இருக்குப்பா, நான் முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டுதேன். டாடா எல்லாருக்கும், டாடா. நான் கிளம்ப போறேன். தம்பி நீ வாழ, நம்ம வண்டி எடு. பாய் தர்ஷினி, ஜன்னல் சீட்டு கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட் சீட்டுக்கு வந்துட்டேன். தர்ஷினி போய் பின்னாடி உட்காந்துக்க, இல்லாட்டி இங்கே நில்லு. அப்படியே நம்ம வந்து அந்த இடத்துல போய் பார்க்கலாம், அது எங்கே இருக்குன்னு நாங்கள் வீடியோ போட்டு காமிப்போம். அப்படியே பாருங்க டாடா. நாங்கள் இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்படி போயிட்டே இருந்தால் நம்ம ரங்கண்ணன் கடை வரும். ரங்கண்ணன் கடையை தாண்டி ஒரு லெஃப்டே நம்ம வந்து இப்போ ஒரு வழியாக நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு. ரோட்டிலேருந்து இப்போ வந்து அந்த பாலம் ரெண்டாக பிரியும்ல, நம்ம களக்காட்டு பாலம், அதில் வந்து லெஃப்ட் சைட் போனால் நாங்குநேரி. நம்ம ஆமாம் மாற்றி சொல்லிட்டேன், ஹே ரைட் சைடு போனால் நாங்குநேரி. அப்படி இந்த நாங்குநேரி பக்கம் திரும்புங்க எல்லோரும். தம்பி அப்படி ரைட்டே. ஆ தம்பி, அந்த நாங்குநேரி போர்டெலாம் எடுத்துக்க, அது எத்தனை கிலோமீட்டர்னு காட்டும். 12 கிலோமீட்டர் போட்டிருக்கா. சரி இது நம்ம இப்போ போகிறது நம்ம நாங்கள் ரோடு. எந்த கடையில்? நேற்று தீபாவளிக்கா? தம்பி அந்த கடையை கொஞ்சம் காட்டு, நம்ம தர்ஷினிக்கு அந்த கடையிலாம் வேணுமா? இளநீர் ஊற்றி அடிக்காமல. தம்பி இந்த நெட்டு தானே நீ எடுத்துகிட்டு வந்திருக்கா இன்னைக்கு மீன் பிடிக்க? இதே மாதிரி சைடில் செவத்தில் வச்சுருந்தா தானே பிடிக்கிட்டு வந்திருக்கான். ஆமாம் இல்லை தம்பி, இந்த பக்கம் இருக்கலாம், அந்த மரம் நெட்டு வச்சிருக்காவ பாருங்க. இந்த நெட்டை தான் பிடிக்கிட்டு வந்திருக்கான் நம்ம மீன் பிடிக்க போகணும்னு சொன்னதுக்கு. அழகாக பிடிக்கிட்டு வந்துட்டான். நல்லா வாழைலாம் போட்டிருக்காங்க பார்த்தியா, எல்லா தோட்டத்துலேயும் வாழை இலை தான் வெட்டி இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிடணும். கையில் தட்டுலாம் எடுத்துகிட்டு வரல. நம்ம பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தாலே நல்லா இருக்குண்ணே நம்ம ஊர். விளைஞ்சி ரோடு பிரிஞ்சாச்சு. தம்பி பார்த்துப்போ, இந்த டெலிவரி வேலைக்கு போகிறவையெல்லாம் கஷ்டம் தான் பார்த்தியா, வெயிலில் எப்பவும் போக வேண்டியிருக்கு. இந்த பாலத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த பாலத்துக்கு கீழே தான் அந்த தண்ணி நல்லா ஓடிச்சு மீன்லாம் வந்துச்சு. அங்கே போய் தான் இப்போ நம்ம மீன் பிடிச்சி சோர்பங்கி இல்லை மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட போகிறோம். ஏ தம்பி பாரு, அங்கே அந்த மாடுலாம் இருக்கு பாரு. இது என்னது, இந்த சந்திரமை படத்தில் வரும்ல அந்த அரண்மனையா? ஏதோ பெரிய அரண்மனை தோட்டம் மாதிரி இருக்கலாம். இந்த பாலம் வந்துருச்சு, ஜாலியாக இருக்குது. வாங்க நண்பர். சரி தம்பி, எங்கே இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு வேலையாக சொன்ன மாதிரியே அந்த பாலத்துக்கு வந்துட்டோம். சிறுவலஞ்சி பக்கத்தில் இருக்க பாலத்துக்கு. அந்த பாலத்துக்கு கீழே தான் நிறைய மீனாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த மீன் தான் இன்னைக்கு நாங்கள் பிடிக்க வந்திருக்கோம். இந்த பக்கம் தண்ணி சூப்பராக இருக்குல்ல. ஆ மீன் அந்த சைடு கிடக்கு பாருங்க. ஏதோ தண்ணி செம்மையாக வருதுல்ல. குளிச்சிடலாம். சரி நான் குளிக்க முடியாது. கும்பிடு போடுங்க சம்மு, எங்களையும் சேர்த்து சம்மு. சாமி எங்களுக்கு கும்பிடு போடுங்க. மீன் எப்படி இப்பமே பொறிப்போமா இல்ல கொஞ்சம் கழிச்சு பொறிப்போமா? சரி ஓகே, சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். தண்ணி இருக்காது.
போ. நல்லா குத்துறாதடா. கீழ வை. போ. இதுல கீழ வை. ரச்சனை நான் இது நீங்க புடி. ஏ போங்களா எவ்வளவு நேரம் கீழ வைல. சரி தம்பி நெட். அப்படி அங்க வச்சிட்டு நாங்க எப்படி திரும்ப மீன் பிடிக்க போறோம்? தலைய தூக்கு. இப்படிதான் மீன் பிடிக்க போறோம். எங்க சுடிதார் சால்ல. டகமா போவோம். நெட் வச்சிருக்கோம். நாங்களே பைய போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி போறேன். நான் நெட் வச்சிருக்கேன். போ. நோ. ஹாய், நாங்க மீன் பிடிக்க வந்துட்டு இருக்கோம். நீங்க எங்க கூட வாங்க. ஜா நம்பர் என்னது? இப்படி போவோம். ஏன் விக்கிஸ் பாத்து போ. இந்த உளுந்தாம் பேரு எத்தனை வாட்டி சொல்றதுல பாத்து போங்களே. எல்லா மீனும் அங்க வருது பாரு. சான் பாத்து போச்சான். கீழே உளுந்துராத சான். இட்டு எங்க தங்கச்சி பாம்போல போய்கிட்டு இருக்கா. பயமா இருக்கல எனக்கு. தங்கச்சி வீரா என் வீரா ரெண்டு பேரும் வீரும் வேணுமே. எங்க தங்கச்சி வேணும் நானும் வேணும். இல்ல நேத்து நல்ல பெரிய மீனா கிடந்ததுல இன்னைக்கு ஒண்ணுத்தையும் காணும். நெட் இல்ல கைய வச்சு பிடிச்சிட வேண்டியது. அது உன் கையில பெருசா இருந்தா பிடிக்கலாம். எங்க கை சின்னதா வேற இருக்கு. சம்மு பேக் கட்டான் பேக் தால. சான் நல்லா பாத்து பிடிச்சிக்கே. ஆமா ரெக்ஸ் அங்க குதிப்பா. இப்போ இப்போ குதிச்ச பிறகு தெரியும் ரெக்ஸ் வந்துட்டு அந்த சின் இந்த 1 2 ஏ ரெக்ஸ் குதிச்சிட்டான். சேலை கீழ வைங்க. அண்ணா தான் உளுந்தா. நாங்க என்னத்த கடை சுடுங்க. ஒண்ணு இல்ல விக்கிஸ் விக்கிஸ் பாத்து. நல்ல ஹைட்டா போடு. குடிச்சிட்டோம்லா. இப்போ தண்ணி விடாதீங்க. This place. ஓகே இரு. இங்க என் கால் நல்ல உள்ள போதையுது. சீக்கிரம். 2 3 தம்பி கொண்டு வா. நாங்க கொண்டு வரலாம்ல. ஆமா நீ இறங்கு. தம்பி கொண்டு வா சம்மு. கீழ வைங்க. நான் வரச்சா. நீ வர வேண்டாம். கீழ அண்ணே நீ டைட்டா விடு. போடு. கீழ டைட்டா விடு. அது சேரோட்டி போ நீ. தம்பி நீ புள்ள ஓட்டி வா. புள்ள அங்க புள்ள ஓட்டி போடு. எங்கள ஓட்டி போ சொல்லுடா. புள்ள அங்க. எங்கள போக முடியல. என்னால காத்து கொண்டு வரதா. நான் வரச்சா. வாளே. கொண்டு நீ போட வேண்டாம். உங்க அம்மா சேலைன்னு நான் மட்டும் சேலை கட்டுவாளா. நாங்க பிடிக்க வந்த மீன் பெருசு பெருசா பாத்துட்டு பொடி பொடி மீனா பிடிச்ச அடைக்க வேண்டிய நாங்க ஒரு வழியா ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 7 சின்ன மீன் பிடிச்சிருக்கோம். இப்ப எங்க தம்பி மாதிரிலாம் வந்து பிடிக்கதான் போயிருக்கேன். அடிச்சுக்கோ. எத்தனை வந்திருக்கு? எத்தனை? சரி சரி சரி. பெரிய மீன் பெரிய மீன். ஏ தாங்க தாங்க.
யாத்தே இவ்ளோ பறற அண்ணா நான் போடவே இல்ல முடிட்டு தெரிய மீனே ரெண்டு பெருசா கொண்டு வா கொண்டு வா நல்ல பெரிய மீன் சீக்கிரம் வாங்க அடுத்து வரவு பிறக்கும் நீயானால வந்தீங்களான்னு கேட்டாங்க வேண்டாம் ஏழு சும்மா இருள விக்கீசு இன்னும் ஒரு மீன் காணும் செல்ல என்ன தம்பி யாருன்னு யாராயிட்டு இந்த பாசி பிடிச்ச மீன் எங்க பாரு தோலிட்டி நார்னவள ஆமா தோல் உனவே மீச்சல் இருக்குது நம்ம ஒரு வழியா நாங்க வந்து மீனுக்கு வந்து நல்லா வெட்டி பொடி போட்டு ரெடி பண்ணிட்டோம் இந்த வெயில் அடிக்கிற துணியை பிடிக்கணும் பிள்ளைகள் ரொம்ப சேரப்படுத்திட்டே இருக்குது இது வந்து நாங்கள் மீனை சுட்டு சாப்பிடும் யாவளர் பண்ணுது தள்ளி வாங்க நாங்கள் வந்து இனிமே தான் சுட போகிறோம் தீப்பெட்டிலாம் ரெடியாக இருக்குது இந்த ஜான் சம்மு பேர் சம்மு சாண பேர் தம்பி தூக்கட்டா வேண்டாம் பாருங்க அடிக்கி இங்க வெயில் அதுக்கு மேல அடிக்கி சரி மீன் எல்லாம் வரிசையா கொடுத்தது போதுமா ரெண்டு இருக்க பொறுமை இல்லையே எவ்வளோ நேரம் சட்டி பிடிச்சிட்டு நிற்கிது வாய் எங்கூச்சி வாய் மீன் நல்லா கரைஞ்சிட்டல அங்க பிக்கியில கரைஞ்சாச்சு ஆமா அச்சா கரெக்ட் அப்பதான் வந்திருக்கு வாரே வாவ் ஏ ஜான் வந்து புதுவிதமா மீன் எல்லாத்தையும் ஒரு கம்பியில ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்ப ஐயா கருவேப்பிலே போடுவோம் ஒரு வழியா நம்ம இன்னைக்கு வந்தது வேலை இதுக்காண்டிதான் வந்தோம் எனக்கு ஊட்டி விடுடே ஃபஸ்ட் நம்ம ஒரு இதை சொல்லிக்கிடும் இந்த எங்கள் ஜான் பண்ண வேலையை பாருங்கள் நெத்திலி மீனை கம்பிக்குள்ளே சொறி வச்சிருக்கா ரெண்டாவது இது எல்லாம் கெண்ட மீன் நல்லா நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா கருகருன்னு இருக்குது அப்படியே நம்ம வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க பார்த்துருவோம் விக்கி சார் நீ ஒரு கடி கடி நான் ஒரு கடி கடிக்க மீன் வெறியல் மீன் நல்லா இருக்குல்ல சான் நீயும் சாப்பிட்டு பாரு சீக்கிரம் வாங்கல வீட்டுக்கு போவணுமே ஹாய் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் டாடா பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒரு வழியா வந்து
மீனை பிடிச்சி பொரிச்சி கரிச்சி கிளம்ப போறோம். பாய் பாய்.